ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்கம்பே டூ தன்வாஸ் சொல்க மெனிக்கி நம்ம வந்து பார்க்க போகிறதனா வந்து பீரை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கப் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துக்கிற பிராண்டு என்ன பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்ட் அந்த பிராண்டு பன்னீர் தான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கப் போகிறோம் இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இது ரெகுலராக சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்யூப் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு இருக்கிற இந்த க்யூப் பன்னீரில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் டோட்டலாக இதில் இருக்க ஃபேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் இருக்குது அதே போல் எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ பாயிண்ட் எயிட் கிலோ கிராம் இருக்குது கொலஸ்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி நைன் எம்சி எம்ஜி இருக்கு விட்டமின் ஏ வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எம்சிஜி இருக்குது அதே போல் கால்சியம் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் எம் எம்ஜி இருக்குது ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் கிராம்ஸ் இருக்குது இந்த டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீரில் வந்து இத்தனை சத்துக்கள் இருக்கு அதே போல் வந்து பன்னீர் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பன்னீர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் பன்னீர் வந்து நம்ம வந்து நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் கிரேவி செய்யலாம் ரைஸ் ஐட்டம் புலாவ் செய்யலாம் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் பிரியாணி செய்யலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இதை இது யூஸ் பண்ணி ஸ்நாக்ஸ் நிறைய செய்யலாம் நிறைய வெரைட்டிஸில் வந்து பன்னீரை யூஸ் பண்ணலாம் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பன்னீரை வந்து யார் யாரெலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினுக்காக வந்து எதிர்பார்க்குறவங்க வந்து பன்னீரை எடுத்துக்கலாம் அதே போல் வந்து பின் பன்னீர் அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானம் அதாவது மூட்டு வலி பல்வலி இதெல்லாம் குறையும் அதே போல் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து இந்த பன்னீரில் இருக்குது நமக்கு நம்மளோட பிறப்புறுப்பில் ஏற்படுற கேன்சரை குணப்படுத்துகிற சத்து வந்து இந்த பன்னீரில் இருக்குது அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆண்மை குறைபாடு ப்ராப்ளத்தையும் வந்து சரிப்படுத்தும் நம்மளோட உடம்ப வந்து பார்த்திங்கன்னா பட்டு போல் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து மாற்றும் இந்த பன்னீரில் வந்து மேலும் வந்து அதாவது நான் அந்த ட்வென் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸில் எவ்வளோ வந்து சத்துக்கள் இருக்குதுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் டோட்டலாக பன்னீர் எடுத்துக்கிறதுனால என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் கிடைக்கும் கேலரிஸ் கிடைக்கும் கொலஸ்ட்ரால் கிடைக்கும் கேல்சியம் கிடைக்கும் விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் டி கிடைக்கும் பாஸ்பரஸ் கிடைக்கும் பொட்டாசியம் கிடைக்கும் சோடியம்ஸ் கிடைக்கும் இப்போ இந்த பன்னீரை நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நார்மலாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பன்னீரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி பூசணம் பிடிச்சி போய் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் வந்து கொஞ்சம் லாங் லைஃபாக வந்து ஒரு பன்னீர் க்யூப் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்குறீங்கன்னா வந்து இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சைஸில் வந்து நான் பன்னீரை வந்து கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சைஸ் வேணுமோ அந்த வந்து நீங்கள் பன்னீரை கட் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து அப்போதைக்கு எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை ப்ரிஃபரென்ஸ் அப்படியே அந்த கவர்லேருந்து அந்த ஃபுல் க்யூபுமே எடுத்து உங்களுக்கு கையில் இருக்கிற ஒரு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இது வந்து கிளாஸ் வேர் கிளாஸ் கண்டெய்னராக கூட இருக்கலாம் இல்லைனா வந்து நல்ல ஃபுட் கிரேடான ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னராக கூட இருக்கலாம் அந்த கண்டெய்னரில் நீங்கள் விருப்பப்படுற மாதிரி இந்த க்யூப்ஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா க்யூப்ஸாக இல்லை நான் ஃபுல்லாகவே எடுத்து வைக்கிறேன்னா நீங்கள் எடுத்து வைக்கலாம் இது வந்து பார்த்திங்கனா ஃபுட் கிரேடான ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் இதில் வந்து ரெண்டு மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டெய்னரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நம்மளோட க்யூப்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து இதில் வந்து போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண தேவையில்லை ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணலாம் பட் என்ன அதில் ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைனா வந்து பன்னீர் ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை நான் அந்த மாதிரிலாம் மாற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கிட்ட ஜிப்லாக் கவர் இருந்துச்சுன்னா அந்த சிப்லாக் கவரில் வந்து நம்மளோட பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு அதை நீங்கள் ஃப்ரீசரில் கூட வந்து வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்லாக் கவரில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் எல்லாமே வெளியில் எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் எடுத்துக்கலாம் இதை மறுபடியும் வந்து ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து எத்தனை க்யூப் வேணுமோ எடுத்து போட்டுக்கோங்க ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் அதில் போட்டுவிட்டு சுடுதண்ணி கொஞ்சமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரூம் டெம்பரேச்சருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே மாறிடும் இல்லைனா ரொம்ப நேரம் வச்சு அது ரூம் டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் வெயிட் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உடனே வந்து ரூம் டெம்பரேச்சர் ஒன்றா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறது இப்போ கொஞ்சம் லாங் லைஃப் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் பன்னீரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நாளெலாம் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது ஒன் மந்த்துக்குள்ளேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்ச பன்னிராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹை ஹெல்தியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்